தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி.ஷண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் அவர் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மக்கள், ஏழை எளிய மக்கள், மாதந்திரம் ஊதியத்தை நம்பியிருக்கின்ற மக்கள், நடுத்தர மக்கள் மற்றும் சிறு குறு தொழிற்சாலை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து தரப்பினரையும் பாதிக்கக்கூடிய இந்த மின்சார உயர்வை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த செஞ்சி தொகுதியினுடைய மலையனூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும் செஞ்சி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு கோவிந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் செஞ்சி ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு சோழன் அவர்களுக்கும் மலையனூர் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு அருந்தத்தன் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இந்த நகரத்திலே சிறப்பாக முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் அனந்தபுரம் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் திரு சங்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை அனைத்தையும் இவர்களுடன் இருந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் திரு கு கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இவர்களுடன் இந்த நிகழ்ச்சியை இந்த கண்டன ஏற்பாட்டை இந்த அளவுக்கு மிகச் சிறப்பாக முதல் முறையாக பல ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த செஞ்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்ட போது செஞ்சியிலே எங்கே இதை நடத்துவது, இவ்வளோ பெரிய சின்ன ஊரிலே இதை எப்படி நடத்துவது, இது மாவட்டம் முழுக்க சார்ந்த ஒரு விஷயம், இது விழுப்புரத்தில் நடத்தியிருந்தால் நன்றாக இருக்கும், திண்டிவனத்தில் நடத்தியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் சில நிர்வாகிகள். ஆனால் அங்கே நடத்தியிருந்தால் கூட இந்த அளவிற்கு இவ்வளவு பிரம்மாண்டமாக இந்த ஒரு கண்டன கூட்டத்தை நடத்தியிருக்க முடியாது. இந்த அளவிற்கு ஒரு எழுச்சியாக இது யாரும் பிரியாணி கொடுத்து கூட்டு வரப்பட்ட கூட்டம் அல்ல, 100 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் அல்ல, கோட்டருக்கு கோட்டரும் பிரியாணி கொடுத்து கூட்டு வரப்பட்ட கூட்டம் அல்ல, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்ஜிஆர் அம்மா அவருடைய உண்மையான தொண்டர்களால் நிரம்பி வழிகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். இதிலிருந்தே இன்றைக்கு ஒரு செய்தி, இது மின்சார கட்டணத்தை உயர்த்தி கண்டித்த கண்டன கூட்டம். இந்த கூட்டத்தின் வாயிலாக ஆளும் திராவிட முன்னேற்றத்திற்கு மற்றொரு செய்தியும் நாம் சொல்லுகின்றோம். என்னது? இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பெயர் புகழ் சொத்து பதவி 3 முறை முதலமைச்சர் பதவியை அனுபவித்து விட்டு இன்றைக்கு எந்த இயக்கம் அவரை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்ததோ அந்த இயக்கத்தினுடைய அலுவலகத்திலே நுழைந்து எட்டி உதைத்து கதவை திறந்து அலுவலகத்தை சூறையாடி அங்கிருந்த ஜானகி அம்மையார் அந்த அலுவலகத்தை தானமாக கொடுத்த பத்திரம் உட்பட அத்தனையும் திருடி சென்ற திருட்டு கும்பல்களுக்கும் துரோகி கும்பல்களுக்கும் எட்டப்பர்களை வைத்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்கிவிடலாம் ஒடுக்கிவிடலாம் பிளந்து விடலாம் என்று கனவு காண்டு கொண்டிருக்கின்ற கனவு உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திரலோகத்தின் அழகப்பனாக இருந்து கொண்டிருக்கின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துரோகிகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்ற வேகமாக இந்த கூட்டம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தொண்டர்களின் பக்கம் தொண்டர்களை நம்பியிருக்கிறேன், தொண்டர்கள் நம்பியிருக்கிறேன். யார் அந்த தொண்டர்கள்? அந்த தொண்டர்கள் இங்கே இருக்கிறார்கள். உன்னிடம் இருப்பதே குண்டர்களும் ரவுடிகளும் காசுக்கும் பிரியாணிக்கும் வந்தவர்கள். ஆகவே இந்த தொண்டர்கள் இருக்கின்றவரை, இங்கே இருக்கின்ற இந்த அடிமட்ட தொண்டர் இருக்கிறவரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, இந்த ஸ்டாலின் இல்ல, 100 கருணாநிதியை பிறந்து வந்தாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. ஒரு பன்னீர்செல்வம் இல்ல, 100 பன்னீர்செல்வம் வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட துரோகிகள் எத்தனை துரோகிகள் வந்தாலும் சரி, பல்வேறு துரோகிகளை இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு 72 இருந்து இன்று வரை
பல்வேறு துரோகிகளையும் மெட்டப்பலர்களையும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது, பார்த்திருக்கிறது. இந்த இயக்கம் பிளவுபட்டிருக்கிறது, சின்னத்தை முடக்கியிருக்கிறார்கள். ஏன் இதே துரோகி பன்னீர்செல்வம் இந்த இயக்கத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று இந்த இயக்கத்தையும் சின்னத்தையும் முடக்கிய துரோகி தான். அப்படிப்பட்ட துரோகியும் மன்னித்து மீண்டும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கியதற்கான பரிசை இன்றைக்கு எடப்பாடியார் இந்த இயக்கம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பன்னீர்செல்வம் இல்ல, 100 பன்னீர்செல்வம் இல்ல, யார் வந்தாலும் இந்த இயக்கத்தை, இந்த தொண்டர்களை எம்ஜிஆரிடம் இருந்து, அம்மாவிடம் இருந்து, இரட்டையிடம் இருந்து எவனாலும் பிரிக்க முடியாது. ஆகவே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை நம்பி இந்த மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் அதிலே மாற்று கருத்தில்லை. நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். நான் முதலமைச்சரானால் இந்தந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறேன். கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீர்கள். நாங்களும் கொடுத்தோம், நீங்களும் கொடுத்தீர்கள். ஆனால் 10 காலம் ஆட்சி, அதில் ஒரு பிரிவுகள் பாவம், இந்த ஸ்டாலின் தான் பாவம், அவனும் கேட்டு நேக்கிறான், எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுத்து நேக்கிறான், சரி தான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் எப்படின்னு உனக்கு பிச்சை போட்டாங்க. உரிமை இல்லை, இந்த தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள் உனக்கு அளித்த பிச்சை இந்த முதலமைச்சர் பதவி. அப்படி வாக்களித்த அந்த வாக்காளர்களுக்கு நீ என்ன செய்திருக்கிறாய்? இந்த 1.5 காலத்திலே இந்த முதலமைச்சர், இந்த ஸ்டாலின், இந்த வாக்களித்த தமிழகத்தினுடைய வாக்காளர் மக்களுக்கு, பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், விவசாயிகளுக்கும், தொழிலாளர்களுக்கும், வியாபாரிகளுக்கும் நீ கொடுத்த பயன் என்ன, பலன் என்ன, என்ன செய்திருக்கிறாய்? இதுவரைக்கும் ஆட்சி பொறுப்புகளை வந்து என்ன ஆச்சு? இந்த 1.5 காலத்திலே தமிழகத்திலே விலைவாசி 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அனைத்து விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. காய்கறியிலிருந்து, அன்றாட மளிகை சாமான இருந்து, கட்டுமான பொருட்கள் இருந்து, அனைத்தும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது, 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? அரிசி விலை உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு மாறுதட்டி சொல்லுகிறாயே, தமிழகத்தில் இந்த ஆண்டு வரலாறு காணாத நெல் அறுவடை செய்யப்பட்டிருக்கிறது. அட வெடியா மூஞ்சி, இது எங்க ஆட்சிலையும் தொடர்ந்து அதை தான் இப்பயும் தொடருது. நீ ஒன்றும் செய்தில்ல, நீ ஒன்றும் கிரிக்கல. ஆனால் நெல் அறுவடை வரலாற்று சாதனையாக விளைச்சல் வந்திருக்குதுன்னு சொல்ற. ஆனால் என்ன இருக்கணும்? நெல் வரத்து அதிகமாக இருந்தால் என்ன இருக்கணும்? அரிசியினுடைய விலை குறைந்திருக்கணும். குறைந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஓராண்டுக்கு முன்னே இருந்த நெல் விலை இன்றைக்கு என்ன விலை? நெல் விலை உயர்ந்திருக்கிறது. சில்லறை தன்றாடம் உபயோகிக்கின்ற ஏழை எளிய நடுத்தர மக்கள் வாங்குகின்ற நெல்லுடைய விலை, அரிசியினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் அதை விளைவிக்கின்ற விவசாயிகளுடைய நெல் விலை உயர்ந்திருக்கிறதா சொல்லுங்க? இது முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்த பகுதி, செஞ்சி, மலையனூர், வல்லம், இது எல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி. அதற்காக தான் இந்த செஞ்சியிலே அந்த விற்பனை நிலையம், மார்க்கெட்டிங் கமிட்டி இங்கு அமைந்திருக்கிறது. வருகிற நெல்லை வாங்குவதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. நெல்லை மழையிலும் வெயிலும் பாழாகி கொண்டிருக்கிறது. விளைவிக்கின்ற விவசாயிகளுக்கு நெல்லுக்கான கூடுதல் விலை இந்த அரசுல 1.5 காலத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அரிசியினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிற அந்த மானியம், MSP என்கின்ற அந்த விலை உயர்த்தப்படவில்லை. தேர்தல் நேரத்தில் சொன்ன, நான் உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னியா? கொடுத்தியா?